ஆர்பிஐ பேடிஎம்க்கு கொண்டு வந்த அந்த நடவடிக்கைக்கு அப்புறமா மார்ச் 15 வந்து ஒரு முக்கியமான டெட்லைனாக இருக்குது. சில விஷயங்கள் ஒர்க் ஆகிறதுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ பேடிஎம்மோட ஹெவி யூசர் இல்லை ஆல்ரெடி பல வருஷமாக பேடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பல விஷயத்தில் பேடிஎம் கூட லாக் ஆகிருக்கீங்க அப்படிங்கும்போது என்னென்னலாம் ஒர்க் ஆகும் என்னென்னலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேடிஎம்லேருந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ மற்றவங்களுக்கு, அதாவது அக்கௌண்ட்டுக்குள்ளேருந்து அக்கௌண்ட்டுக்கு வெளியில் ஏதாவது பணம் பரிவர்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அது மார்ச் 15 அப்புறமும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மணிக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறது, ஸ்வீப்பின் ஆகிறது, ஏதாவது பேபேக்ஸ் வர்றது, கேஷ்பேக்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் அலவுட். மாசம் மாசம் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை ஆட்டோமேட்டிக்காக பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் மார்ச் 15 அப்புறம் மணி போட முடியாது, கிரெடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி வந்து கரைஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது உங்களால் கண்டினியூஸாக அந்த எலக்ட்ரிசிட்டி பில், ஆட்டோ டெபிட் இல்லை வேறு எந்த பில்னாலும் அதை வந்து பே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு சீக்கிரம் செஞ்சிட வேண்டியது அவசியம். இஎம்ஐ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது பே பண்ணுறீங்க, லோன்ஸ்க்கு ஏதாவது இஎம்ஐ போயிட்டு இருக்கு, இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ரீசார்ஜ் ஆகுறது அப்படின்னா அது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் நோட் தட் உங்களுடைய பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒர்க் ஆகும். பேடிஎம்மோட யூபிஐ ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மணி வித்ட்ராவல் மார்ச் 15 அப்புறமும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபாஸ்டாக் வில் கண்டினியூ டு ஒர்க் ஆஃப்டர் மார்ச் 15, அதுலேயும் பேலன்ஸ் குறையிற வரைக்கும் தாராளமாக அது ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த பாயிண்ட்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை க்ளோஸ் பண்ணணும், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா பேலன்ஸை வேற எங்கேயாவது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலைகளை நீங்கள் இறங்கலாம். இப்போ என்னெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய வாலெட்டை நீங்கள் லோட் பண்ண முடியாது, வேற யாராவது உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து அனுப்ப முடியாது. ஸோ கிரெடிட் ஆகக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் மேனுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு சாலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா அதுவும் இனிமேல் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல கிரெடிட் பண்ண முடியாது. அது மாதிரி சப்சிடிஸ், அதாவது டைரக்ட் பெனிஃபிட்ஸ், கேஸ் சப்சிடி இல்லை வேறு ஏதாவது சப்சிடி வந்து டேரெக்டாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த கிரெடிட்ஸும் ஃபெயில் ஆகிடும். யூபிஐ ஐஎம்பிஎஸ் மோட் யூஸ் பண்ணி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு மணி வந்து அனுப்ப முடியாது, அதாவது உங்களுடைய பேங்க்குக்கு வேற யாரும் வந்து மணி அனுப்ப முடியாது. உங்களுடைய ஃபாஸ்டாக மார்ச் 15 அப்புறம் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஃபாஸ்டாகையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்க வேண்டியதுதான்.